வளைகுடா நாடுகள் பற்றிய முக்கியமான செய்தி குறிப்புகள். கட்டார் ஏர்லைன்ஸ் இந்தியர்களுக்கு தவணை முறையில் விமான பயணச்சீட்டு கட்டணத்தை செலுத்த புதிய நடைமுறை அறிமுகம் செய்திருக்கின்றது. இந்தியாவில் சில வங்கிகள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி இந்த சேவையை பெற முடியும். கட்டார் நாட்டுக்கு பிரான்ஸ் தயாரித்து வழங்கும் ரஃபேல் போர் விமானத்தின் முதல் விமானம் கட்டார் அரசிடம் பிரான்ஸ் வழங்கியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் வாகனங்களில் அடிப்படையில் பாதுகாப்பு உபகரணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். வாகனங்களில் கண்ணாடியில் கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டவும் கட்டுப்பாடு மீறினால் 500 முதல் 900 ரியால் வரையில் அபராதம் விதிக்கப்படும். அமீரகத்தில் உள்ள நபர்களில் அமீரக அடையாள அட்டையின் விவரங்கள் பதிவு செய்ய நபர்களின் ஏடிஎம் கார்டுகளில் விரைவில் முடக்கப்படும் என்று பதிவு செய்யாத நபர்களின் ஏடிஎம் கார்டு விரைவில் முடக்கப்படும் என்று மத்திய வங்கி செய்தியொன்றை வெளியிட்டிருக்கின்றது. உங்கள் விவரங்கள் சமர்ப்பிக்க இந்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாள் என்று செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டுபாயில் சட்டத்துக்கு புறம்பாக நன்கொடை என்ற பெயரில் பணம் வசூலிக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். இப்படி பிடிபடும் நபர் மற்றும் அமைப்பைச் சேர்ந்த நபர்களுக்கு 1 லட்சம் திர்ஹம் பிழை மற்றும் 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும். கண்டிப்பாக நன்கொடைகள் சேகரிக்க டுபாய் சமய நலத்துறையின் அனுமதி பெற வேண்டும். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கோழி இறைச்சிக்கு தற்காலிக தடை விதித்தது குவைத் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பறவை காய்ச்சலினால் தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்ட மெக்சிகோ கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது. ஆந்திராஸ் பாதிப்பு காரணமாக இத்தாலி நாட்டுக்கு இறைச்சி வகைகளுக்கு விதிக்கப்பட்ட தடையும் நீக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நாங்கள் பார்த்த விடயம் வளைகுடா நாடுகளின் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக தந்திருந்தோம். இந்த தகவல் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜிலிருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுத்து இந்த தகவல்களை நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம். அவர்களுடைய சேவைகள் மேன்மேலும் தொடர வாழ்த்து நிற்கின்றோம். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.